Hi guys, and welcome back to Kamma Crypto. If you subscribe to our channel, subscribe to our channel because cryptocurrency is all the information on our channel and we will provide day to day. So, Ripple is a small retracement on Facebook. Almost all cryptocurrencies are a small downfall, but Ripple is a small extra downfall. What reason? XRP is one of the best aligning coins we have on our channel. So, if you look at these two coins, what impact will be on our channel? We will publish our channel because one of the two most potential coins after Bitcoin and Ethereum வந்து பாத்தீங்க அப்படினா Solana and Ripple தான் சோ இப்போ இந்த Ripple ல வந்து என்ன ஆயிருக்கு அப்படினா இன்னைக்கு செப்டம்பர் 1 அன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1 பில்லியன் டோக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா XRP டோக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Ripple வந்து அவங்களோட Escrow அக்கவுண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ Escrow அக்கவுண்ட்னா என்ன அப்படினு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து என்ன எக்ஸ்ட்ரா அக்கவுண்ட்னா என்ன அப்படினு சொல்லிட்டு நான் போட்றது இது ஒரு தேர்ட் பார்ட்டி அக்கவுண்ட் மாதிரி இருக்கும் இப்போ ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படினா நீங்க வந்து டைரக்டா ஏதோ ஒரு ஷேர் வாங்காம வேற யாராவது ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்துருப்பீங்க ஸோ அதே மாதிரி அந்த ஷேர் சேமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஹோல்டர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவாங்க ஸோ இவர் வந்து ஷேர்ஸ் நம்ம கிட்ட தருவாரு அண்ட் வந்து டோக்கன்ஸ் வந்து அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க ஸோ டைரக்ட் டீலிங் இல்லாமல் பியர் டு பியராக போகாமல் இன்டைரக்டாக போகிறது அது மாதிரி Escrow அக்கௌண்ட் ஸோ இந்த Escrow அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 பில்லியன் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ XRP வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 500 மில்லியன் டோக்கன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு 200 மில்லியன் அப்புறம் ஒரு 300 மில்லியன் ஸோ இந்த சடன் ரிலீஸ் ஆஃப் டோக்கன்ஸ்ல என்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா XRP வந்து ஒரு பெரிய டிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிச்சுக்காங்க ஒரு 3-4% மற்ற எல்லா காயின்ஸ் வந்து 1-2% டவுன் ஆகும்போது இது ஒரு 3-4% டிப் ஆயிருக்கு ஸோ இந்த மூவ் வந்து குட் ஆர் பேட் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ குட்டா பேடான்னு டிஸ்கஸ் பண்ணும்போது ஏன் இந்த டோக்கன் வந்து இன்னைக்கு செப்டம்பர் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரேடிங் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி நெசசரி ஃபார் ரிப்பிள் இல்லை இந்த மாதிரி ஒரு பிக் காயின்ஸுக்கு உள்ளே போகிறதுக்கு அது எப்போ தேவைன்னா ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை ஒரு மேஜர் அப்டேட் வந்து உள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன்ஸ் நிறையா இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸும் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அந்த புழக்கம் இருக்கும் நீங்கள் டோக்கன்ஸ் நிறையா இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா ஓகே ப்ரைஸ் ரைஸ் ஆகும் பட் ஆனால் நீங்கள் அந்த ஒரு புல்லிஷ் அளவுக்கு ரைஸ் பண்ண முடியுமா அப்படின்றது பெரிய க்வெஸ்சன் மார்க் ஸோ அந்தளவுக்கான சஃபிஷியன்ட் டோக்கன்ஸ் வேணும் அப்படின்றதால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 பில்லியன் டோக்கன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சர்க்குலேஷனுக்காக ஸோ இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா ரொம்ப ஒரு சர்ப்ளஸான அமௌண்ட் ஆஃப் டோக்கன்ஸ் வந்ததால பட் ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரிப்பிள் டீம் மேபி எஸ்இசியோட ஃபைனல் வேர்டிக்டாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா இடிஎஃப் வாய்ப்பு இல்லை பட் ஸ்டில் அந்த ஸ்பெகுலேஷனே ஒரு பெரிய நியூஸாக தான் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் XRP-யை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூம் கொடுக்கும் ஸோ அந்த டைமில் என்ன சொல்கிறாங்கன்னா இதே பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 700% வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பிள் வந்து ஜம்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய அனலிஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க அண்ட் தேர் ப்ரிடிக்டிங் $4 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி இட் இஸ் கண்டிப்பாக அது போதும் வாய்ப்பு இருக்குது நம்ம இந்த 150-200 ருபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காயின் ரிப்பிளுக்கு வந்து இட் இஸ் அ வெரி கிரேட் பிளேஸ் டு செட்டில் ரிப்பிள் செட்டில் அது 150-200 ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும் அண்ட் சொல்லானா பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லியிருந்தோம் $200 வந்து பார்த்தீங்கன்னா கீ டார்கெட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ 150-200 ருபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு படி ஆல்மோஸ்ட் ஒரு 2.5-3 அந்த ரேஞ்சில் நல்ல ஒரு வாபில் நமக்கு வாய்ப்பு இருக்குது பட் கரண்ட்லி இட் இஸ் ட்ரேடிங் அட் வெரி லோ 0.5-0.6 அதில் தான் போயிட்டுருக்கு அதான் இவங்க 700% சொல்கிறாங்க பட் அதில் போனாலும் பட் கண்டிப்பாக இந்த புல் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ரீச் கண்டிப்பாக போகும் அப்படின்றது தான் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இந்த Escrow அக்கௌண்ட் நியூஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு இருந்தது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Kamma Crypto அண்ட் டூ ஃபாலோ Kamma Crypto ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி